மூணு டு ஆறு எந்திரிச்சு தியானம் செஞ்சா நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அவையார் சொல்லியிருக்காங்க. கோலுண்ட ஆதிக்கம் ஜோசியத்தின் ஆதிக்கம் கூட நமக்கு கிடைக்காது, அது அப்படியே தடப்பட்டு போயிடும். மூணு டு ஆறு எந்திரிச்சா அது எந்திரிக்க முடியாமல் நம்மளை தடை செய்யறது எதுனா நம்ம செஞ்ச கர்மா, எத்தனை விசாரிச்சாலும் எந்திரிக்க முடியாது. அப்போ இந்த சைவமா இருந்து அன்னதானம் செஞ்சுட்டு அந்த புண்ணியத்தை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் அது பலிக்கும். என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் அது பலிக்கும். இது வந்து நம்ம வேதத்துல சித்தமாறு சொன்ன அந்த ரகசியம், அத பிற்காலத்துல வெறும் தியானம் மட்டுமேனு வச்சுட்டாங்க. அதை அடுத்து சொல்றவங்க அடுத்து சொல்றவங்க இதை பிடிக்காதவங்க அப்படி விட்டு விட்டு போயாச்சு. ஆனா இது இல்லாம வேற எது செஞ்சாலும் இங்க பலிக்காது. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதுவும் நீங்க டைரக்டா ஏதோ ஒரு பிராக்டிஸ் மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சித்தி தான் கிடைக்கும், சின்ன சித்தி தான் கிடைக்கும். ஆனா அன்பு வளர்த்தணும்னு சொல்லிட்டு அன்பை நோக்கி போனீங்கன்னா இந்த தேகம் அழியாம மாறும் சொன்னாரு வள்ளல் பெருமாள். நான் சொன்னேன் முக்தியை கடந்து இந்த தேகம் அழியாம மாறுறதுக்கு என்ன ரகசியம்னா அன்பு தான் ரகசியங்கிறாங்க. அன்பு வரும்போது இப்ப நம்ம உடம்புல கோபம் வரும்போது ஒரு ஆசிட் சுரக்கும், சந்தோஷம் வரும்போது ஒரு ஆசிட் சுரக்கும். அதனாலதான் மாமிசம் சாப்பிடும்போது அதை வெட்டி சாப்பிடும்போது அந்த ஜீவனுக்குள்ள கொலை பயம் வரும் தெரியுமா? தெரியும். அப்ப ஒரு ஆசிட் சுரக்கும் சயின்டிபிக்லாம். அந்த கொலை பயம் நமக்கு பயம் வரும்போது மலை மூத்திரம் போகும்போது ஒரு ஆசிட் சுரக்கிற மாதிரியே மிருகங்களுக்கு ஒரு ஆசிட் சுரக்கும். அந்த ஆசிட் வந்து அந்த சதியிலே இருக்கும், அதை வெட்டி சாப்பிட்டா அந்த குணம் அப்படியே நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும் சயின்டிபிக்காவே. அதே மாதிரி நம்ம அதிகமான ஸ்நேகமா இருக்கும்போது சித்திரர்கள் சொல்லியிருக்காங்க தேவர்கள் அமிர்தம் குடிச்சிட்டு சாகா வரம் பெற்றாங்கன்னு ஒரு கதை இருக்குல்ல. தேவர்கள் அமிர்தம் குடிச்சங்காட்டி அவங்க யாரும் சாவல்ல சாவுல. அதே கான்செப்ட் தான் இதுவும். நம்ம நிறைய கருணையா மாறினா அமிர்தம் சுரக்கும் உடம்புல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தத்தை குடிச்சோம்னா மனிதன் தேகமும் மாறிடும் உடம்பும் மாறிடும். அந்த அமிலம் சுரக்கிற மாதிரி கருணை பெருக பெருக இந்த உடம்புல ஒரு வித அமிர்தம் சுரக்கும். சயின்ஸ் தான். அந்த அமிர்தம் பெருக பெருக இந்த தேகத்துக்கு அழிவு இல்லாம மாறிடும். இதுதான் ஹை ஸ்டேஜ்ன்றாங்க. நம்ம முக்தியை நோக்கி போக வேண்டாம், அன்பை நோக்கி போங்கங்கிறாங்க. இப்ப நீங்க அன்பை நோக்கி, அன்பு எனக்கு வளரணும் ஸ்நேகம் வளரணும் அது இப்போ நோக்கி பிராக்டிஸ் பண்ணா அந்த அமிர்தம் சுரந்து உடம்பு அழியாம மாறிடும். இது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவலுங்கிறது எல்லாம் தப்பா கணக்கு போட்டா